வணக்கம் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த கையோடு நேரகே சோனியா காந்தி அவர்கள் வீட்டிற்கு வண்டியை விட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக அப்படி எதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரம் கேட்டிருந்தார் அதன்படி இருபத்தி ஏழாம் தேதியான இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேற்று இரவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி வந்தார் அப்போது டெல்லி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு டெல்லி விமான நிலையத்தில் திமுக எம்பிக்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அதைத் தொடர்ந்து நேற்று இரவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி தமிழ்நாடு தங்கினார் பின்னர் இன்று காலை பதினோரு மணி அளவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார் அப்போது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தேவையான ஒன்றிய அரசின் நிதி சமக்கிர சிக்ஸா திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர திரு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களிடம் வழங்கினார் இதனை தொடர்ந்து திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் உள்ள சோனியா காந்தி அவர்கள் வீட்டிற்கு நெருள் சென்றார் அப்போது சோனியா காந்தி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வாசல் வரை வந்து வரவேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த கையோடு நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக இது பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அரசியலில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே பல வருடங்களாகவே நல்ல உறவு நீடித்து வருகிறது குறிப்பாக அரசியல் கடந்து சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டுள்ளனர் அதேபோல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோர் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர் வகையில் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதமாக சோனியா காந்தி அவர்களை நேரில் சென்று நலம் சரித்ததாக கூறப்படுகிறது மேலும் லோக்சபா தேர்தலுக்கு பிறகாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோரை சந்திக்கவில்லை இதன் காரணமாக இன்றைய தினம் டெல்லி வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்படியே சோனியா காந்தி அவர்களையும் அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்து நலம் சரித்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு திமுக எம்பி டி ஆர் பாலு மற்றும் கருமொழி ஆகியோரும் உடன் சென்றிருந்தனர் அப்போது இவர்கள் அனைவரும் சுமார் அரை மணி நேரம் சோனியா காந்தி அவர்கள் இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்து காலகலப்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடினர் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் சோனியா காந்தியோரது இந்த சந்திப்பு குறித்த புகைப்படங்கள் தற்போது சமூக தளங்களில் வைரலாக பரவி வருகிறது டெல்லி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த கையோடு நேராக சோனியா காந்தி அவர்களை அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று சந்தித்து நலமை சேர்த்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க